தயாநிதிமாறன் ஒரு கருத்தை சொல்லியிருக்காது, நீங்கள் கவலை தெரிவித்திருக்கீங்க. திமுக போன்ற கட்சிகளை இன்னும் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது ஒரு இது திமுக கட்சிக்குரிய ஒரு நடவடிக்கை அப்படின்னு நம்ம இதை பார்க்க முடியாது. இது இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு காமன் சைக்காலஜி. இது யார் பேசினாலும் அது வந்து ஒரு இயல்பாக பேசக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. இதை நான் நியாயப்படுத்தலை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு கமெண்ட் வரும்போது அதை திருமாவளவன் தான் கண்டிக்கணும்னு பல பேர் வந்து சுட்டி காட்டுறாங்க. அப்போ அதனுடைய மைண்ட் செட் என்ன? ஏன் திருமாவளவன் தான் கண்டிக்கணும்? மற்றவங்களுக்கு அதில் பொறுப்பு இல்லையா, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குல்ல. அப்போ திருமாவளவன் தான் இதை கண்டிக்கணும்னு ஒருத்தன் எதிர்பார்க்குறான்னா அவன் என்ன மனநிலையிலேருந்து அந்த கோரிக்கை வைக்கிறான், திருமாவளவனை என்னவா அவன் பார்க்குறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஆக அவர் வந்து ஒரு டங் ஸ்லிப், எங்களை தரந்தாழ்த்தி பார்த்தார் அப்படின்னு சொல்ல வந்த இடத்துல நான் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் வந்து உடனே தொலைபேசியில் வந்து தோழர் ரவிக்குமார்ட்டையும் பேசினார், எங்கிட்டையும் பேசினார். எனக்கு அப்படி எந்த எண்ணமும் இல்லை, அந்த மாதிரி பேசக்கூடிய ஆளும் நான் கிடையாது, சாரின்னு சொன்னார் அவர். நானும் என்னுடைய கருத்தை வந்து என்னுடைய சமூக வலைத்தளத்தில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒரு இன்டென்ஷனலாக அவர் சொல்லலை அப்படின்னாலும் கூட ஒரு பெரிய சமூகத்தை குறிக்கக்கூடிய சொல்லாடல். அது கோடிக்கணக்கான மக்கள் தொகையை கொண்ட ஒரு சமூகத்தை குறிக்கக்கூடிய சொல்லாடல். இவ்வளோ தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் இந்த தாழ்த்தப்பட்டவங்கிற சொல்லாடல் கிடையாது. ஷெட்யூல் காஸ்ட்னு சொன்னால் தான் தெரியும், இல்லைனா தலித்னு சொன்னால் தான் தெரியும். அப்போ இங்கே தான் தாழ்த்தப்பட்டவருங்கிற சொல்லாடல் இருக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அது சுட்டி காட்டுவதாக இருக்கிற காரணத்தினால் பலருடைய மனதை அது காயப்படுத்தி இருக்கிறது. இதை நான் தோழமையோடு சுட்டி காட்டுகிறேன் அப்படின்னா அது எனக்கும் அந்த வழி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு தான் அந்த வழி இருக்கணும் அப்படின்னு பல பேர் வந்து சமூக வலைத்தளங்களில் விமர்சிக்கிறார்கள். அப்போ எனக்கு தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குற அவங்களுக்கு ஏன் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போ என்ன அவங்க என்னவா பார்க்குறாங்க?